பிரபல நடிகரான ஓமகுச்சி நரசிம்மன் மகன் யார் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான முன்னணி காமெடி நடிகர் தான் ஓமகுச்சி நரசிம்மன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அவ்வையார் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு ஓமகுச்சி நரசிம்மன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு மொத்தமா பதினாலு மொழிகள்ல ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்தியன் சம்மர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்திலையும் நடிச்சிருக்காரு இவர் நடிப்புல தமிழ்ல வெளியான திருக்கல்யாணம் சகலகலா வல்லவன் சூரியன் மீண்டும் கோகிலா உள்ளிட்ட படங்கள் ரொம்பவே பிரபலமான படங்கள் இவருடைய உண்மையான பெயர் நரசிம்மன் இவருக்கு ஓமகுச்சி நரசிம்மன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு பிரபல நாடக இயக்குனர் தான் தில்லைராஜன் தில்லைராஜனுடைய நாரதரும் நான்கு திருடர்களும் அப்படிங்கிற நாடகத்துல நடிகர் நரசிம்மன் ஒரு கராத்தே பைல்வானாக நடிச்சிருப்பாரு இந்த நாடகம் நகைச்சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபல கராத்தே வீரரான யாமகுச்சியின் பெயரை நடிகர் நரசிம்மனுக்கு தமிழ்ல ஓமகுச்சின்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நாடகத்துல இவருக்கு அந்த பேரை வைக்கப்பட்டிருக்கு இவருடைய நகைச்சுவையால அந்த நாடகம் மக்களிடையே ரொம்ப பிரபலமாகி நூறு நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடி இருக்கு அந்த நாடகத்துல இருந்து இவரை எல்லாருமே ஓமகுச்சி நரசிம்மன் எல்லாரும் அழைச்சிட்டு வராங்க இவருக்கு சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு மனைவியும் ஓம் காமேஸ்வரா அப்படிங்கிற ஒரு பையனும் சங்கீதா விஜயலட்சுமி நிர்மலா அப்படின்னு மூன்று பொண்ணும் இருக்காங்க நடிகர் ஓமகுச்சி நரசிம்மன் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாரு அதுக்கப்புறம் மோசமான உடல்நிலை காரணமா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்தாரு இந்த நிலையில இப்போ இவருடைய ஒரே மகனான

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க